1992 வேர்ல்டு கப் வரலாறு இப்போ வந்து அப்படியே திரும்புதுங்க. பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த மேட்சில் பாகிஸ்தான் ரொம்ப அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. நியூசிலாந்து வந்து ப்ரெஷரே இல்லாமல் ஜாலியாக ஆடக்கூடிய சூப்பர் 12 சுற்றில் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டாமினேட் பண்ணி வந்து செம்மையாக வந்து ஆடினாங்க. பட் பாகிஸ்தானுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ஹோப்பே இல்லாமல் அப்படியே ரொம்ப போச்சுரா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வெறுத்து போய் தான் வந்து ஆடிருப்பாங்க. இன்னொருபுறம் வந்து பாகிஸ்தான் வந்து வெளுன்னு வெளுத்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து தோற்கடிச்சிருக்காங்க. 1992 உலகக்கோப்பையிலுமே செமியில் வந்து பாகிஸ்தான் நியூசிலாந்து வந்து ஆடினாங்க. அதில் ஜெயிச்சு தான் பாகிஸ்தான் வந்து ஃபைனலுக்கு வந்து போனாங்க. இப்போ அதே வரலாறு திரும்பிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஆப்பு உறுதி. ஏன்னா 1992 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானும் இங்கிலாந்தும் தான் ஃபைனலில் வந்து மோதினாங்க. இப்போ நாளைய தினத்தில் இந்தியாவும் இங்கிலாந்தும் வந்து மோத போகிறாங்க. ஒருவேளை இந்தியா வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலாந்து ஃபைனலுக்கு போனாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இப்போ இருக்க ஃபார்முக்கு, அதாவது வந்து ஃபீல்டிங்கு பேட்டிங்கு பவுலிங்கு எல்லாத்துலேயுமே மிரட்டி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க ஃபார்முக்கு இந்தியாவோட இங்கிலாந்து ஃபைனல் போனாங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ 1992 வேர்ல்டு கப் வரலாறு திரும்புகிற மாதிரி வந்து இருக்குது. பட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்தை தோற்கடிச்சு ஃபைனலுக்கு போனாங்கன்னா 2007 வேர்ல்டு கப்பு திரும்புவதற்கும் சான்ஸ் இருக்குது. 2007 ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தான் மோதினப்ப இந்தியா ஆப்படிச்சு விட்டாங்க. ஸோ அந்த ஒரு வரலாறு திரும்புவதற்கான சான்ஸும் வந்திருக்கு. ஸோ 1992 வேர்ல்டு கப்பா 2007 வேர்ல்டு கப்பா எது திரும்ப போகுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.